அண்மை செய்தி. டெல்லி சிபிஐ பதிவு செய்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி பொன் மாணிக்கவேல் தொடர்ந்த வழக்கு. இதை பற்றின மேலும் விவரங்களை முன் செய்தியாளர் சந்திரன் வழங்க கேட்கலாம். சந்திரன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். சிபிஐ சிறப்பு காவல் கண்காணிப்பாளர் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி முன்னாள் ஐடி பெண் மாணிக்க தொடர்ந்த வழக்கை நாளைக்கு ஒத்திவைத்து இந்த மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை நாங்களாக எடுத்து விசாரிக்கவில்லை, உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே விசாரித்து வருகிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் முகாந்திரம் இல்ல காரணத்தினாலே வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள செய்தி தரப்பில் மதுரை அமல் தெரிவிக்கப்பட்டது. பொன் மாணிக்கவேலை காவலில் எடுத்து விசாரித்தால்தான் சுபாஷ் கபூருக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு குறித்து தெரிய வரும். இந்த சூழலில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் வழக்கு விசாரணை பாதிக்கப்படும். ஆகவே முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என சிபிஐ தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. வழக்கு தொடர்பான ஆவணங்கள் சீலிட்டகம் நீதிபதிகள் சமைக்கப்பட்டது. டிஐஜி அல்லாமல் காவல் கண்காணிப்பாளர் வழக்கு பதிவு செய்துள்ளார். இது ஏற்கத்தக்கதல்ல. பழிவாங்கும் நோக்கிலேயே என் மீது இதுபோல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவார் என பொன் மாணிக்க தரப்பு நீதிமன்றத்தில் வாதம் வைக்கப்பட்டது. ஓய்வு பெற்று டிஎஸ்பி காதர் பாஷா சென்னை உயர்நிலத்தில் பொன் மாணிக்கவேல் பழிவாங்கும் நோக்கில் எனக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்துள்ளார். பழவனூர் சிலை கடத்த வழக்கில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான தீனதயாளை தப்பி வைப்பதற்காக அவருடன் கூட்டு சேர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல் அதற்கு இடைஞ்சலாக இருந்த என்னை பழவாங்கும் நோக்கில் எனக்கு எதிராக பொய் வழக்கு பதிவு செய்துள்ளார். ஆகவே பொன் மாணிக்கம் மீது சிபிசிஐ வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் ஓய்வு பெற்று ஐஜி பொன் மாணிக்கம் மீதான புகார் மீது சிபிஐ விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் உத்தரவிட்டது. தொடர்ந்து சிபிஐ முதல் தொகை அறிக்கை கடந்த 2021 பதிவு செய்தது. இந்த நிலையில் டெல்லி சிறப்பு காவல் கண்காணிப்பாளர் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க கோரி பொன் மாணிக்கம் மதுரை அமர்வில் மனுவை தாக்கல் செய்தார். அதில் டிஐஜி அந்தஸ்து குறையாத அலுவலர் கொண்டு விசாரணை மேற்கொள்ள வேண்டும், நீதிமன்ற அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு, ஆனால் அது எதுவும் கண்டு செய்யவில்லை. எனவே எனக்கு முன்ஜாமீன் வேண்டும் என கோரியிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் பரத் சக்கரவர்த்தி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சிபிஐ தரப்பில் இந்த வழக்கை நாங்களாக எடுத்து விசாரிக்கவில்லை, உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலே விசாரித்து வருகிறோம். கடந்த 2 ஆண்டுகளாக விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் முகாந்திரம் இந்த காரணத்தினாலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பொன் மாணிக்கவேலை காவல் எடுத்து விசாரித்தால்தான் சுபாஷ் கபூருக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பு குறித்து தெரிய வரும். இந்த சூழலில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என தெரிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சீலிட்ட கவரில் அதற்கு ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை நாளைக்கு நீதிபதி ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார்.